வணக்கம் நமஸ்கார் சேவல்மட்டி சேனல் வியூவர்ஸ்க்காக நான் உங்கள் ஓவிய கண்ணா. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நான் முத்துக்குமார். ஒரு எளிமையான ஆச்சரியம், அவருடைய ஆனந்தையால் மீட்டப்படாத வீடுகளே இல்லை, அவருடைய காதல் வரிகளை பயன்படுத்தாத காதலர்களே இல்லை. சொல்ல போனால் தமிழகத்தில் ஒவ்வொரு வீட்டிலும் குடும்ப அட்டையில் பதிவு செய்யப்படாத குடும்ப உறுப்பினர் அவர். ஆயிரத்தி 1500க்கும் மேற்பட்ட பாடல்கள், தூசிகள், நியூட்டனின் மூன்றாம் விதி, பட்டாம்பூச்சி உறுப்பவன் போன்ற பல கவிதை தொகுப்புகளையும், சில்க் சிட்டி என்ற நாவலையும் எழுதியுள்ளார். 2 தேசிய விருதுகள், திரைப்பட வசனகர்த்தா, பல படங்களில் உதவி இயக்குனர் என பல பரிமாணங்களை பெற்றவர்தான் நா. முத்துக்குமார். கண்ணதாசனின் மொழி பாதிப்பு வாளியிடமும் வைரமுத்துவிடமும் உண்டு. புதுக்கவிதை உலகின் மொழி கட்டுமானத்தில் பல சாத்தியங்களை காட்டியவர் வைரமுத்து. வைரமுத்துவின் மொழி ஆக்கிரமிப்பு அவருக்கு பின்னால் வந்த அவரை வாசித்த அநேகமான கவிஞர்களுக்கு உண்டு. இது தவிர்க்க முடியாதது. ஏனென்றால் இந்த தொடர்ச்சியின் ஒழுகல்தான் இலக்கியம். ஆனால் கற்பனைகளை, சொல் விளையாட்டை, தர்க்க உணர்வை தனக்கு முந்திய கவிஞர்களிடமிருந்து பெற்றுக்கொண்ட நா. முத்துக்குமார் யாருடைய சாயலும் இல்லாமல் தனக்கென்ற ஒரு முத்திரையை பதித்தார். மிக அந்தரங்கமான சொந்த அனுபவத்திலிருந்து ஒரு புதிய சமூகத்துக்கான நினைவு பிரதிகளை முத்துக்குமார் உருவாக்கினார். இந்த சொந்த அனுபவத்தை அதன் ஆன்மா மொழியிலேயே முத்துக்குமார் பதிவு செய்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் கன்னிகாபுரம் கிராமத்தில் பிறந்த நா. முத்துக்குமார் சிறுவயதிலேயே தாயை இழந்தவர். இவருடைய தந்தை அரசு பள்ளி தமிழ் ஆசிரியர். இவருடைய தந்தை வீட்டில் வைத்த நூலகத்தின் வாயிலாக பல நூல்களையும் பல எழுத்தாளர்களையும் படித்தார். சினிமாவின் மீது தொடக்கத்திலிருந்தே ஈர்ப்பு இருந்தது இவருக்கு. இந்நிலையில் ராஜராஜன் என்ற நண்பனின் மூலமாக உதவி இயக்குநராக பணிபுரியும் வாய்ப்பு இவருக்கு கிடைத்தது. கரைந்த நிலை என்னும் தொலைக்காட்சி தொடர் மூலமாக இயக்குனர் அருள்மொழி என்பவருடன் உதவி இயக்குநராக பணிபுரிந்தார். இவர் பிஎஸ்சி இயற்பியல் மாணவர் என்ற போதிலும் உதவி இயக்குநராக இருந்த போதே தமிழ் மீது உள்ள பற்றால் பச்சைப்பெண் கல்லூரியில் எம்ஏ தமிழ் பிரிவில் சேர்ந்து பயின்றார். கல்லூரியில் படித்துக் கொண்டே அனைத்து வார மற்றும் மாத நூல்களுக்கு கவிதைகள் எழுதி அனுப்பி வந்தார். இதில் ஒரே கவிதை அவரை இலக்கிய மற்றும் சினிமா வட்டாரத்தில் பிரபலமாக்கியது. பல இதழ்களுக்கு கவிதை எழுதிய போலவே கனையாளி எனும் இதழுக்கும் இவரது கவிதை எழுதி அனுப்பியிருந்தார். அவரது கவிதை கனையாளி இதழின் ஆண்டு மலரில் வந்தது. கனையாளி இதழின் ஆண்டு விழாவை முன்னிட்டு பிரம்மாண்டமான விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. நடிகர் கமல்ஹாசன், எழுத்தாளர் சுஜாதா, அசோகமித்ரன், இந்திரா பார்த்தசாரதி என பல சினிமா வட்டாரங்களும் பல எழுத்தாளர்களும் பங்கு பெற்றனர். விழாவில் பேசிய எழுத்தாளர் சுஜாதா கனையாளி ஆண்டு மலரில் வெளிவந்த தூர் கவிதையை பாராட்டத் தொடங்கினார். தமிழில் 25 கவிதைகளில் ஒன்றாக இந்த கவிதையை நான் எந்தவித தயக்கமும் இல்லாமல் சொல்லுவேன் என அவர் பேசினார். அந்த கவிதையை மேடையில் வாசித்தும் காட்டினார். அந்த கூட்டத்தில் முத்துக்குமாரும் இருந்தார். தொடர்ந்து பேசிய சுஜாதா அவர்கள், எழுதுவோர் யார் என்று பார்த்தெல்லாம் நான் கவிதையை தேர்ந்தெடுப்பதில்லை. சொல்ல போனால் இந்த கவிதையை எழுதுவர் யார் என்று எனக்கு தெரியாது என சொன்னார். அப்போது அந்த அரங்கில் அமர்ந்திருந்த முத்துக்குமார் நான் தான் அந்த கவிதையை எழுதினேன் என்பதை போல் கையை உயர்த்தினார். அதனை கவனித்த சுஜாதா முத்துக்குமாரை மேடையில் வரவழைத்து பாராட்டினார். இவ்வாறு அந்த ஒற்றை கவிதை முத்துக்குமாரை பிரபலங்கள் அனைவரும் பிரபலமாக்கியது. இத்தனைக்கும் முத்துக்குமாரின் அப்போதைய வயது 21 தான். தூர் என்பது முத்துக்குமாருக்கு அடைமொழியாக மாறி போனது. நா. முத்துக்குமார் தூர் முத்துக்குமார் ஆனார். தனது கவிதைகளை தொகுத்து புத்தகமாக வெளியிட வேண்டும் என்ற எண்ணம் முத்துக்குமாருக்கு இருந்தது. அவரது புத்தகத்தை தனது சாரல் பதிப்பகத்தின் மூலம் வெளியிட முன்வந்தார் கவிஞர் அறிவுமதி. கவிதை தொகுப்புக்கு யாரிடம் முன்னுரி வாங்கலாம் என்று எண்ணிய போது அறிவுமதி சொன்ன பெயர் பாலு மகேந்திரா. தனது கவிதைக்கெல்லாம் பாலு மகேந்திரா முன்னுரை எழுதுவாரா என்ற தயக்கம் முத்துக்குமாருக்கு இருந்தது. அறிவுமதி சிபாரிசு கடிதம் எழுதி முத்துக்குமாரிடம் கொடுத்து பாலு மகேந்திரை பார்க்கும்படி சொன்னார். அந்த கடிதத்தை எடுத்துக்கொண்டு அடுத்த நாளே பாலு மகேந்திரா அலுவலகத்திற்கு சென்றார் முத்துக்குமார் அவர்கள். கனையாளி விழாவில் பாலு மகேந்திரா அவர்களும் கலந்து கொண்டிருந்ததால் தூர்க்கவிதையையும் நா. முத்துக்குமார் அவர்களையும் ஏற்கனவே பாலு மகேந்திராவுக்கு தெரிந்திருந்தது. தூர்க்கவிதையும் பாலு மகேந்திரா அவர்களை பாதித்திருந்தது. நான் உங்கள் தூர்க்கவிதையை படித்தேன், அது எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது, கட்டாயம் உங்கள் கவிதைக்கு நான் முன்னுரை எழுதி தருகிறேன் என்று சொன்னார். அதன்படி எழுதியும் கொடுத்தார். அது மட்டுமின்றி பாலு மகேந்திரா அவர்கள் நா. முத்துக்குமார் அவரிடம் என்னுடன் அசிஸ்டண்டாக பணிபுரிய உங்களுக்கு விருப்பமா என்று கேட்டார். பாலு மகேந்திரா அவர்கள் இப்படி கேட்டதும் நா. முத்துக்குமார் அவர்கள் தனது விருப்பத்தை சரி என்று சொன்னார். நா. முத்துக்குமார் அவர்களை இந்த அளவுக்கு பிரபலமாக்கிய அந்த தூர்க்கவிதை இதுதான். வேப்பம்பூ மிதக்கும் எங்கள் வீட்டு கிணற்றில் தூர்வாரும் உற்சவம் வருடத்திற்கு ஒரு முறை விசேஷமாக நடக்கும். ஆழ்நீருக்குள் அப்பா முங்க முங்க அதிசயங்கள் மேலே வரும். கொட்டாங்குச்சி, கோழி, கரண்டி, துருபிடித்த கட்டையோடு உள்விழுந்த ராட்டினம், வேலைக்காரி திருடியதாய் சந்தேகப்பட்ட வெள்ளி டம்ளர், எடுப்பம் நிறையவே சேருடா சேருடாவென அம்மா அதட்டுவாள் என்றாலும் சந்தோஷம் கலைக்க யாருக்கு மனவரும். படைவென்ற வீரனாய் தலைநீர் சொட்ட சொட்ட அப்பா மேலே வருவார்.
இன்று வரை அம்மா கதவுக்கு பின்னிருந்துதான் அப்பாவோடு பேசுகிறாள். கடைசி வரை அப்பாவும் மறந்து போனார். மனசுக்குள் தூரெடுக்க நான் முத்துக்குமார் ஒருபுறம் கல்லூரியில் படித்துக் கொண்டே மறுபுறம் பாலுமிகந்த அவர்களுடன் உதவி இயக்குநராக பணிபுரிந்து கொண்டிருந்தார். வெற்றிமாறன் உட்பட பல பேரும் அந்த சமயத்தில் பாலுமிகந்தர் அவர்களுடன் உதவி இயக்குநராக பணிபுரிந்து கொண்டிருந்தார்கள். பல படங்களில் நா முத்துக்குமார் அவர்கள் உதவி இயக்குநராக பணிபுரிந்து கொண்டிருந்தாலும் கவிதைகள் மீதான இயக்கமும் கவிதைகள் மீதான காதலும் நா முத்துக்குமார்களுக்கு அதிகரித்து கொண்டே போனது. தான் சிறந்த இயக்குனர் என்பதை விட தான் மிகச்சிறந்த கவிஞன் என்பதை உணரத் தொடங்கினார் நா முத்துக்குமார் அவர்கள். தான் இயக்குனர் ஆவதை விட பாடலாசிரியர் ஆக வேண்டும் என்ற பயணத்தை அவர் தொடங்கினார். தன் விருப்பத்தை பாலுமிகந்தர் அவர்களிடம் தெரிவித்தார். அவரும் வாழ்த்தி வழி அனுப்பினார். முத்துக்குமாரின் முதல் பாடல் தன்னுடைய படத்தில் வெளிவர வேண்டும் என்று பாலுமிகந்தர் அவர்கள் விரும்பினார். ஆனால் அவருக்கு முன்னதாக முந்திக் கொண்டார் சீமான் அவர்கள். சத்யராஜ் அவர்களை வைத்து இயக்கிய வீரநடை படத்தில் நா முத்துக்குமாருக்கு முதல் வாய்ப்பினை வழங்கினார். அறிமுக பாடலான முத்து முத்தாக பூத்திருக்கு முல்லைப்பூ பிடிச்சிருக்கு என்ற பாடலை அவர் முதன் முதலாக எழுதினார். இப்படித்தான் நா முத்துக்குமார் அவர்களின் முதல் பாடல் எழுதும் பயணம் தொடங்கியது. அதன் பிறகு இளையராஜா ஏ ஆர் ரஹ்மான் என முன்னணி இசையமைப்பாளர்களுடன் பணிபுரியும் வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. பல இசையமைப்பாளர்கள் நா முத்துக்குமார் அவர்களுடன் பணிபுரிந்திருந்தாலும் நா முத்துக்குமார் யுவன் சங்கர் ராஜா கூட்டணி என்றைக்கும் தனித்துவமானது. இவர்கள் இருவரின் கூட்டணி உருவான பாடல்கள் தனிச்சிறப்பானவை. யுவன் சங்கர் ராஜா நா முத்துக்குமார் அவர்களின் கூட்டணி நந்தா படத்தில் ஓர் ஆயிரம் யானை கொண்டால் பரணி என்ற பாடல் மூலம் தொடங்கியது. அன்று தொடங்கி அவர்களின் கூட்டணி காதல் கொண்டேன், செவஞ்சி ரெயின்போ காலனி, மன்மதன், கட்டது தமிழ், பையா, தங்கமின், சிவா மனசுல சக்தி என பல படங்களில் அவர்களை கூட்டணி தொடங்கியது. காதல் கொண்டின் படத்தில் தேவதையை கண்டேன், நெஞ்சோடு கலந்திடு உறவாளே, தொட்டு தொட்டு தூரும் தென்றல் போன்ற நா முத்துக்குமார் அவர்கள் வரிகளில் வந்த பாடல் பட்டி தொட்டி எங்கும் பரவியது. செவஞ்சி ரெயின்போ காலனி படத்தில் அவர் எழுதியுள்ள நினைத்து நினைத்து பார்த்து, கண் பேசும் வார்த்தைகள் புரிவதில்லை போன்ற பாடல்கள் இளைஞர்கள் மனதில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. ஆரிரோ ஆரிரோ தந்தையின் தாளாட்டு பாடல், பிதான் மகன் படத்தில் வெளிவந்த இளம் காட்டு வீசுதே, பார்க்காதே பார்க்காதே பாடல், எங்கேயோ பார்த்த மயக்கம் என்ற பாடல், அடடா மலதா அடமலதா என்ற பாடல், கட்டது தமிழ் படத்தில் வெளிவந்த பறவியே எங்கிருக்கிறாய் பாடல் இளைஞர்கள் மனதில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. செவன்ஜி ரெயின்போ காலனி படத்தில் வந்த நினைத்து நினைத்து பார்த்தால் இந்த பாடல் காதலி தோல்வியுற்ற அனைவருக்கும் ஒரு மருந்தாக அமைந்தது. அதே படத்தில் வெளிவந்த கண் பேசும் வார்த்தைகள் எனும் தொடங்கும் பாடலில் விழி உனக்கு சொந்தமடி, வேதனைகள் எனக்கு சொந்தமடி என்ற பாடல் வரி மூலம் ஒருதலை காதலின் வலியையும் ரணத்தையும் குறிப்பிட்டிருந்தார். காதலர்களுக்கிடையே உள்ள ஊழலை குறிப்பிடும் விதமாக ஒரு கல் ஒரு கண்ணாடி பாடல் மூலம் அவர்களின் உணர்வுகளை பிரதிபலித்திருப்பார். அவர் தங்கமின் படத்திற்கு எழுதிய ஆனந்த யாழ் என்ற பாடல் தேசிய விருது பெற்றது. இந்த பாடல் அந்த படத்தில் ஒரு தந்தை அவருடைய மகளுக்கு பாடும் விதமாக அமைந்திருக்கும். ஆனால் இந்த பாடலில் எந்த ஒரு இடத்திலும் தனது வரிகளில் ஒரு அப்பா மகளுக்கு எழுதியதைப் போல சுட்டி காட்டியிருக்க மாட்டார். இந்த பாடல் வரிகளை ஒரு சகோதரன் சகோதரிக்கு பாடும் விதமாக வைத்துக் கொள்ளலாம், ஒரு தோழன் தோழிக்கு பாடும் விதமாகவும் வைத்துக் கொள்ளலாம். இந்த பாடலில் எந்த இடத்திலுமே தாளாட்டு அப்பாவின் தாளாட்டு என குறிப்பிட்டிருக்க மாட்டார். இதுதான் இந்த பாடலின் சிறப்பே. சைவம் படத்தில் வெளிவந்த அழகே அழகே என்ற பாடலுக்கு மீண்டும் இவருக்கு தேசிய விருது கிடைத்தது. வெயில் படத்தில் இவர் எழுதிய உருகுதே மருகுதே பாடல் வரிகள் மூலம் பல காதலர்களை உருக வைத்தார். தற்றது தமிழ் படத்தில் இவர் எழுதியுள்ள பறவியே நீ எங்கிருக்கிறாய் என்ற பாடல் வரியில் இவரும், கதை பேசிக்கொண்டே காட்டோடு போவோம், உரையாடல் தெரிந்தாலும் உன் மௌனங்கள் போதும் போன்ற வரிகள் நா முத்துக்குமாரை ஒரு தனித்துவமான கவிஞன் என அடையாளப்படுத்துகிறது. பாமரனுக்கு புரியாத இலக்கிய வார்த்தையை பாடல்களில் எழுத இவர் விரும்பவில்லை. யாப்பிலக்கணத்தை முறையாக பயின்றவர் என்றாலும் அவரது கவிதைகள் பாமரனுக்கும் சரியாய் பாடம் நடத்தும் அளவுக்கு எளிமை கொண்டவை. நா முத்துக்குமார் ஒரு எளிமையான ஆச்சரியம். அந்த எளிமை புரிவதற்கு நீண்ட ஆச்சரியத்திற்குள் நாம் மூழ்க வேண்டும். ஆச்சரியத்தின் எளிமை புரிவதற்குள் 2016 ஆகஸ்ட் 14 தனது 41 வயதில் எளிமையாக தன் பயணத்தை முடித்துக் கொண்டார். நா முத்துக்குமார் அவர்கள் தன் இறப்பை பற்றி முன்னரே எழுந்திருக்கிறார். தான் இறப்பதை தெரிந்த பின்னர் இறக்க வேண்டும் என்று. நா முத்துக்குமார் அவர்கள் இறக்கவில்லை, அவர் பாடல் வரிகளை வாழ்ந்து கொண்டே இருப்பார். நா முத்துக்குமார் அவர்களுக்கு உங்கள் சார்பாகவும் சேவல் முட்டை சேனல் சார்பாகவும் நினைவஞ்சலியை செலுத்திக் கொள்கிறோம். பறவையே எங்கு இருக்கிறான்?